எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட் என்ன செய்து ரொம்ப வேகமாக எல்லாப்பும் இருக்கு இவ்வளோ தூரம் வேகமாக பருவதோம் அவ்வளோ வேகமாக ஆங்கிலேயர்களால் அது என்ன செய்யுது அப்படியே அடக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு அது மாதிரி தான் மீரட்லையும் டெல்லியிலையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் கான்பூர் பார்த்தோம் கான்பூரில் என்னது நானா சாஹிப் அவரோட தலைமை ஏற்று வராரு அதுக்கப்புறம் லக்னோ பார்த்துருக்கோம் லக்னோவில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அயோத்தி நவாப் வாசித்தோட மனைவி ஹர்ஷத் பேகம் ஹர்ஷத் மகால் அப்படிங்கிற ஒரு தலைமையை ஏற்று அந்த அம்மா என்ன செய்யுது ஆங்கிலேயரை எதிர்த்து இந்த புரட்சியாளரோடு சேர்ந்து ஆதரவு கொடுக்குது அந்த நேரத்துலேயும் என்ன செய்கிறாங்க ஆங்கில படை தளபதிகளால் அது வந்து ஒடுக்கப்பட்டிருது அந்த புரட்சியும் அடுத்து ம இப்போ தான் நம்மளுடைய ஜான்சி ராணி என்ட்ரி ஆகிறாங்க மத்திய இந்தியா ம சென்ட்ரல் நம்ம இந்தியா மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜான்சி அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் நம்மளுடைய ராணி லக்ஷ்மி பாய் சரியா அவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே கணவர் இறந்துடுறாரு அவரோட ம தத் ஒரு வளர்ப்பு பிள்ளை இருக்குது அந்த குழந்தைய தான் அடுத்து அரசனாக்கணும்னு அவங்க நினச்சிட்ருக்க இருக்க நேரத்தில் ஆங்கிலர்களுடைய இந்த வாரிசிழப்பு கொள்கை வந்து என்ன செய்யுது இவங்களால ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா அந்த பகுதியை வைப்போம் ஆங்கிலர்கள் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் கான்பூர் லக்னோ எல்லா பகுதியில் இருக்க மக்களும் அரசர்களும் அதுக்காக தான் போராடினாங்க அதே மாதிரி தான் இந்த ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் என்ன செய்கிறாங்க ரொம்ப வீரத்தோடு வந்து இந்த புரட்சியாளர்களுக்கு ஜான்சியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களுக்கு தலைமை தாங்கி அவங்க வராங்க சரியா இந்த இதோட என்ன செய்கிறாங்கன்னா நம்மளோட நானா சாஹிப் தப்பிச்சு ஓடா பற்றி நேபாளத்தில் இருந்து ஒரு நேபாளத்துக்கு ஒன்றார கான்பூர் அவரும் இவங்களோட சப்போர்ட்டுக்கு வர்றாங்க அவரும் இவரோட செய் இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க லக்னோவில் இருக்கிற ஆளும் என்ன செஞ்சிடறாங்க ஜான்சி ராணியோட சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதுக்குறாங்க ஜான்சி ராணி வந்து ரொம்ப வீரமாக போரிடுறாங்க அவங்களோட புரட்சி படைகளில் அதிக பெண்களை அவங்க சேர்க்குறாங்க பெண்களுக்கும் இந்த போராட்ட குணம் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க தனியாக பெண்கள் படையினே ஒன்று அமைச்சு புரட்சியாளர் படையை ஒன்று அமைச்சு அது மூலமாக இந்த ஆங்கிலேயர்களை அதிகமாக எது எதிர்த்து அதிக ஆங்கில போர் வீரர்கள் என்ன செய்கிறாரு இந்த அம்மா தான் கொன்று குவிக்கிறாங்க சரியா அந்த நேரத்தில் ஆங்கில படை தளபதி என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜாக்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஜான்சியோட மெயின் கோட்டை ஒன்று இருக்கும் ஒரு பெரிய ஃபோர்ட்டு அந்த ஃபோர்ட்டை கைப்பற்றார் சரியா கைப்பற்றணும்னு எப்பயுமே ஒரு நாடு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எதை அடையாளமாக சொல்லுவோம்னா அதோட கோட்டை பகுதியை கைப்பற்றிட்டாங்கனாலே என்ன அந்த நாடு வந்து தோத்துருச்சு அவங்களுக்கு அடிமை ஆயிடுச்சு அப்படிங்க அதனால் என்ன செஞ்சிட்டாருனா ஒரு பெரிய கோட்டையை ஜான்சி கோட்டையவே அவர் என்ன செஞ்சிட்டார் கைப்பற்றி வச்சுட்டார் இதுலேயே அந்த புரட்சியாளர்களால் ஒன்றுமே செய்ய முடியல மெயினான ஒரு ஃபோர்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புரட்சியாளர்கள் ஆனாலும் ரொம்ப வீரத்தோட கடைசி வரைக்கும் ஜான்சி ராணி என்ன செஞ்சாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட போராட்டம் முடியாமல் அந்த போர்லேயே அந்த புரட்சிலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க இது அவருக்கு சப்போர்ட் பண்ண நானா சாஹிப்பு தாந்தியா தோபே இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க சரியா இந்த மாதிரி பல இது நடக்க போய் தான் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் செப்டம்பரோட மார்ச்சில் ஆரம்பித்த அந்த புரட்சி செப்டம்பருக்குள்ளேயே என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமும் வேகமாக பரவி அதே மாதிரி புரட்சி மார்ச் செப்டம்பரில் முடிவுக்கு வந்துடுச்சு சரியா இந்த முடிவுக்கு வர முடிவுக்கு இந்த புரட்சியானது முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த புரட்சி மூலமாக இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்னு நினச்சாங்க அவங்க திட்டங்களை மாற்றுவாங்க பிரிட்டிஷார் இது பண்ணுவாங்க நினச்சாங்க ஆனால் அது எதுவுமே நடக்காமல் கடைசி திரும்பவும் இந்தியா முழுவதுமே பிரிட்டிஷோட ஆட்சி பரவுறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அவங்க கைது ப கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு சில பகுதியில் இருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியா ஃபுல்லாக பரவுகிறதுக்கும் இந்த காரணமாக மாறிடுச்சு சரியா அதனால தான் இது என்ன செய்கிறாங்க ஒரு முதல் இந்தியா ஃபுல்லாக நடந்ததுனால தான் இதை முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றாளர்கள் நமக்கு அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கம்பெனி ஃபைட்ஸ் பேக் இந்த புர அதாவது என்ன செஞ்சிச்சுன்னா இந்த புரட்சியில் என்ன செஞ்சிச்சு இந்த கம்பெனி தான் அதிகமான வெற்றி அடைஞ்சிச்சு புரட்சியாளர்கள் தோல்வி அடைகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சரியா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஒரு புரட்சி வந்து ஒன்று போல் இந்தியாவில் எல்லா பக்கமும் நடந்துருந்துச்சுன்னா இப்போ மே ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கிற அந்த புரட்சி இந்தியா ஃபுல்லாக எல்லா ஜான்சி லக்னோ கான்பூர் மீரட் டெல்லி எல்லா பக்கமும் ஒன்றுபான்னு ஆரம்பிச்சுருந்துச்சுன்னா பிரிட்டிஷாரால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது சரியா அது ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனால தான் இந்த புரட்சி ஈஸியாக தோல்வியடையே காரணம் ஆயிடுச்சு சரியா அப்போ இந்துக்க இந்தியர்களோட ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் புரட்சி நடந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு புரட்சி நடக்குதுன்னே ஒவ்வொருத்தருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அது தெரிஞ்சு அவங்க புரட்சி ஆரம்பிக்கக்குள்ளேயுமே பிரிட்டிஷ் என்ன செஞ்சிடறாங்க எல்லா பகுதிகளையும் அவங்க அடக்கி ஒடுக்கிடுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு 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 ஒற்றுமை கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த புரட்சி வந்து தோல்வி அடைகிறதுக்கு காரணமாச்சு அதே மாதிரி இந்தியர்கள்ட்ட வந்து அந்த நிறைய டெக்னாலிக்கல் டெக் டெக்னிக்கலான விஷயங்கள் எதுவுமே அதிகமாக இல்லை இப்போ பிரிட்டிஷ்னு வச்சுக்க நிறைய டெலிகிராம் மெத்தட் வச்சுருந்துருக்கான் அப்போ அந்த தந்தி முறைகள் மூலமாக அவன் என்ன செஞ்சான் இங்கே புரட்சி நடக்கிறப்பையே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவன் என்ன செஞ்சான் அலாட் பண்ணிடுறாங்க அலாட் பண்ணுறப்ப அந்த புரட்சி ஆரம்பிக்கிறப்பையே பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சுறாங்க அதை தடுத்து நிறுத்திடுறாங்க சரியா அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் இந்த புரட்சி தோல்வியடை காரணமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த புரட்சி நடந்துச்சே தவிர மற்ற பகுதிகளில் ஃபுல்லாக மக்கள் யாருமே இந்த புரட்சியிலையோ புரட்சியாளர்கள் பங்கு பெறவே இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் மீரட் டெல்லி நம்மளுடைய கான்பூர் லக்னோ ஜான்சி இந்த ஒரு அஞ்சு ஆறு பகுதியில் மட்டும்தான் இந்த புரட்சி நடந்திருக்கு மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு இந்த புரட்சி பரவலை நிறையா மக்களுக்கு தெரிஞ்சுமே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நிறைய அமைதியாகவே இருந்துட்டாங்க அதனாலையுமே இந்த புரட்சி தோல்வியடிகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துருச்சு அதோட முக்கியம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற அளவுக்கு படைப்பழமோ ஆயுத பலமோ நம்ம புரட்சியாளர்கள்ட்ட கிடையாது ஏன்னா அவன் நிறைய மாடல் நவீன கருவிகள் நவீன துப்பாக்கி முறைகள் நவீன வெடிகுண்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க நம்மக்கிட்ட வந்து பழைய போர் முறைகள் மட்டும்தான் இருந்துச்சு அதுவுமே அவங்களால அதனால தான் அவங்க பிரிட்டிஷை எதிர்த்து அவங்களால வெற்றி பெற முடியல சரியா இதுக்கு நடுவில் நம்ம இந்தியர்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குருகர்கள் ராஜபுத்திரர்கள் சீக்கியர்கள் இந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷுக்கே உதவி பண்ணி இந்தியர்களும் இந்த இடத்துல புரட்சி நடக்குது இத்தனை மணிக்கு நடக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த புரட்சிக்கு ஒரு ஒற்றுமை இல்லாதனால தேசிய உணர்வு நம்ம இந்திய மக்கள்கிட்ட இல்லாதனால் இந்த புரட்சி என்னது தோல்வி முக்கிய காரணமாக ஆயிடுச்சு சரியா அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து பிரிட்டிஷுக்கு என்ன செஞ்சிருச்சு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நிறைய உதவிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த உதவிகள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சதுனால கப்பல் மூலமாக சீக்கிரமே அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க ஈஸியாக என்ன செஞ்சிட்டாங்க இந்த புரட்சியை ஒடிக்கிட்டாங்க சரியா இதோட முக்கியம் என்னங்கன்னா புரட்சி செய்த புரட்சியாளர்கள் எல்லாருமே நானா சாஹிப் என்ன செஞ்சிட்டாரு தப்பிச்சு ஓடிட்டாரு ஜான்சி ராணி இறந்து போயிட்டாங்க தாந்தியா தோபை என்ன செஞ்சிட்டாரு அவங்க கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே புரட்சி தலைமை தாங்கின தலைமையே எல்லாருமே இறந்ததுனால புரட்சியாளர்கள் என்ன செய்யணும் தெரியாமையே இந்த புரட்சினது தோல்வியில் முடிகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் இது மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த புரட்சியோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் மேத் புரட்சியோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கப்போம்